வணக்கம் மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டை ஒத்தை தெருவில் உள்ள சாதுல்லா மகன் அப்துல் ரஷீத் என்கின்ற முகமது ரஷீத் என்பவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை செய்தனர் காலை ஆறு மணி முதல் கொச்சியிலிருந்து வருகை தந்த என்ஐ டிஎஸ்பி சாகுல் ஹமீது தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர் விசாரணை செய்தனர் சுமார் நான்கு மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் விசாரணை பற்றிய எவ்வித விவரங்களும் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை ஆனாலும் ஒரு லேப்டாப் நான்கு பென் டிரைவ் ஏழு செல்போன்கள் எட்டு சிம் கார்டுகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிகிறது அப்துல் ரஷீத் என்கின்ற முகமது ரஃபீக் என்பவர் மீது மதத்திற்கு எதிராக செயல்படுதல் சதி திட்டம் தீட்டுதல் சட்டவிரோதமாக கூடுதல் ஆயுதங்கள் வைத்திருத்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு உள்ளது இதனால் இவர் என்ஐஏ வால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நபராக இருந்து வருகிறார் இந்நிலையில் இவரை நாளை கொச்சியில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் இன்றே அதிகாரிகள் விசாரணையை லால்பேட்டைக்கே நேரில் வந்து ஆரம்பித்தனர் இவர் வெளிநாட்டிலிருந்து சில தினங்களுக்கு முன் இந்தியா வந்துள்ளார் இவர் நீண்ட காலமாக வெளிநாட்டிலேயே இருப்பவர் என்று கூறப்படுகிறது இதனால் அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை செய்திருப்பது காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது